ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வரும்பொழுது அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு பொருளை, நான் சொல்லுவது போல ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டி 3 நாட்கள் மட்டும் தலைகாணி கடையில் தூங்கி, நான் சொல்லுவது போல ஒரு சூலத்தில் குத்தும் பொழுது அது மிகவும் சக்தி வாய்ந்த அந்த பொருள் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும். 3 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துலேயோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களையோ உறவினர்கிட்டயோ இது சொல்லினீங்கன்னா இதனோட பலன் வந்து உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும். முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யுங்க. இது வந்து ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பண கஷ்டம் இருக்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், பணம் கையிலேயே தங்கவே இல்லை அப்படின்னு புலம்புறோம் இல்லைங்களா. இந்த ஒரே ஒரு பொருளை நம்ம நீங்கள் சிகப்பு நிற துணியில் கட்டி அதை வந்து நீங்கள் தலகாணி கடையில் வைத்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் உறங்கும் பொழுது உங்களுடைய பண கஷ்டம் கடன் தொல்லை நீங்கி பணவரவு அதிகரிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மஞ்சள் நிற எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். பச்சையாக இருக்கிற காய் எடுக்கக்கூடாது. ஒரு சிகப்பு நிற துணியில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து நல்லா 3 முடிச்சு போட்டு கட்டிடுங்க. அதை தலகாணிக்கு கீழ் வைத்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்துட்டா அது வந்து தூக்கி போட்டுருவாங்க, அவங்க தொட வேண்டாம். அதை வந்து நீங்கள் தலகாணி உரைக்குள்ளே கூட வச்சு படுத்து தூங்குங்க. அதுக்கப்புறம் அந்த 3 நாள் கழித்து அந்த தலகாணி கடையில் வைத்து தூங்குனீங்க இல்லைங்களா, அந்த எலுமிச்சம்பழம் இன்றைக்கி செவ்வாய் இரவு வைத்து உறங்குனீங்கன்னா புதன் வியாழன், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை காலையில் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழம் மட்டும் கையில் எடுத்துகிட்டு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும் இடத்துல நீங்கள் சூலத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுருங்க. இது போல் செய்து வரும்பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும், கடன் தொல்லை நீங்கி பணவரவு அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.